ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சண்டே. நான் இன்றைக்கி ஒரு டிஐஎம்எல் எடுக்கலான் இருக்கேன். அப்படின்னா வந்து டே இன் மை லைஃப். நான் சண்டே அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறேன், நான் என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்ட போகிறேன். நான் இப்போ தான் எந்திரிச்சேன். மணி பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. ஸோ நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் இன்றைக்கி காட்டுறேன். இந்த நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். நீங்களாம் சண்டேல என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சமைப்பீங்க, உங்கள் வீட்டில் என்ன ஃபுட்டு இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு தான். நான் அதை எப்படி பண்ணுறேன், நான் என்னெல்லாம் ஃபிஷ்ஷில் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், உங்ககிட்ட காட்டுறேன் நான். ஸோ இன்றைக்கி என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த டே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வீடியோஸை தவறாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் என்னெல்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணணுங்கிற ஷெடியூல் பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் இப்படி தான் வந்து எப்போவுமே வந்து ஒரு டைரியில் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்நேரம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் இன்றைக்கி ஒரு வீடியோ பார்ப்பீங்க நம்ம சேனலில். நான் எப்படியெல்லாம் ஷெடியூல் போகிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு நான் பேக் கேமரா போட்டு காட்டுறேன். ஸோ நான் இப்படி தான் வந்து எழுதி வச்சுப்பேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்படி தான் என்னோடய கோல் பார்த்திங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர், எஸ் ரீச் டட் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னு நான் நிறைய என் டைரி ஃபுல்லாக கிறுக்கி தான் வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்படி தான் அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணுன்னாலும் அது அப்படியே டீட்டெயிலாக அதை பற்றிலாம் நான் வந்து நிறைய வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். இந்த ஆகஸ்ட்க்கு நான் ரிலீஸ் பண்ண வீடியோஸ். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஷெடியூல் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவளை கொஞ்சம் ரத்தம் மெயின் வேலை. இவக்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லைனா அக்கா காண்டாயிடுவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆயில் புல்லிங் பண்ணுவேன். நான் அது ரொம்ப வருஷக்கணக்காலாக பண்ணலை, ஜஸ்ட் ஒரு 5 டேஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது மவுத் வந்து. ஸோ அதனால் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு கோகோனட் ஆயில் தான், பியூர் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அதை ஃபுல்லாக ஒரு 1 மந்த் வந்து பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு கம்ப்ளீட் வீடியோவாக நான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சமையல் பண்ணுறதுக்காக ஃபிஷ் குழம்புன்னு நான் ஃபிஷ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஆனியன்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சும்மா அது உங்களுக்கு காட்டலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃபிஷ் இதை நாங்கள் தொட்டு எங்கள் போட்டோக்கும் மாலையே போட்டாங்க எங்ககிட்டயே சொல்கிறேன். உனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீனுன்னு சொல்லுவாங்க. வாலில் பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா முள் இருக்காது. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஃபிஷ் நல்லாவே. மசாலா ரெடியாக இருக்குது, மீனும் ரெடியாக நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சட்டி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் மீன் குழம்பு, மீன் குழம்புக்கு மசாலாலாம் அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். நான் தனியாக வந்து மீன் குழம்பு வந்து எப்படி நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வந்து தனியாக ஒரு வீடியோவாக பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன் குழம்பு. ஸோ நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ஒரு ரெசிபி வீடியோவாக நான் வந்து இது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடலாம். சமைச்சிட்டு பார்க்கலாம்.
ஸோ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பட் அந்த நான் உங்ககிட்ட பேசினேன், அது வந்து ரொம்ப வாய்ஸ் ரொம்ப லோவாக இருந்தது. பிம்பிள்ஸ் பற்றி சொல்லிட்டுருந்தேன், ஹோம் ரெமெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஸோ குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து போட்டுடலாம். அன்னைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ் குழம்பு, ரசம், ஃபிஷ் ஃப்ரை இது மூணு தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். நான் அதுக்கு நான் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் மசாலாவுமே நான் சேர்க்கலை. நார்மலாக நம்ம வந்து எல்லா தூளையும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் கூட நான் வந்து ஃபிஷ் ஃப்ரையில் வந்து ஆட் பண்ணலை. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது. அட சுட சுட அட சுட சுட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மதியம் நல்லா சாப்பிட்டதும் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன், அதான் சொல்லிட்டுருக்கேன். பட் லோவாக ஆடியோ இருந்துச்சு வால்யூம், ஸோ அதனால் நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். நான் யூஸ்வலாக மதியானம் தூங்கவே மாட்டேன், பட் அன்றைக்கி என்னமோ தெரில அப்படி ஒரு சொர்க்கமாக தூக்கம் வந்துச்சு. ஸோ அதான் நல்லா தூங்கிட்டேன். ஹெட்டேக்காக இருக்குது, கொஞ்சம் ஆயில் வைக்கலான் இருக்கேன். சரி, இந்த ஆயில் வைக்கணும். எப்பவுமே சண்டே சண்டே ஆயில் வைப்பேன். ஸோ ஆயில் வச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஸோ நான் இந்த ரெண்டு ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து ஆனியன் ஆயில்னு சொல்லிட்டு நான் வந்து அமேசானில் வாங்கினேன். கொஞ்சம் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ நான் அதுக்காக தான் வாங்கினேன். நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்ற ரிசல்ட் நான் வந்து ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். எம்ஜே காமிச்சிட்டுருந்தா உங்களுக்கு போர் அடிச்சிடல. ஸோ வாங்க நம்ம மாடிக்கு போகலாம். ஸோ இதுதான் எங்கள் மாடி. பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வீடு தாங்க. அங்கே ஒரு தென்னை மரம் இருக்கு, உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடெல்லாம் இல்லை, ஸோ இப்போ நல்லாவே வியூ இருக்கும் இந்த சைடு. பட் இப்போ வந்து எல்லாம் சுற்றியும் பார்த்திங்கன்னா செவுறு தான் தெரியுது, எந்த ஒரு நேச்சருமே தெரியல. எங்கள் மாடியில் ஒரு ரெண்டு பிளான்ட் வளர்க்குறோம், ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. நான் காட்டப்படுறேன். ஸோ கத்தாழை வந்து ஸோ கத்தாழை யூஸை வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல. கத்தாழை வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதை நாங்கள் அப்பையிலேருந்தே வந்து வளர்த்திட்டு வரோம். நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன், ஹேருக்கு, ஃபேஸ்க்கு,
அந்த மாதிரி ஆயில் நான் வந்து ஹேர் ஆயில் வந்து நானே ரெடி பண்ணிப்பேன் என்னோடய ஹேருக்கு. ஸோ அந்த ஹேர் ஆயிலுக்கு வந்து நான் கத்தாழை யூஸ் பண்ணுவேன், ரொம்பவே நல்லது கத்தாழை. கார்னரில் இருக்கோ, இது கொஞ்சம் இப்போ மழைனால ரொம்ப தண்ணி வந்து இதாகிடுச்சு. இதெல்லாம் எங்கள் பாட்டி இருக்கும் போது வந்து வச்சது, ரொம்பவே நல்லது கற்பூரவள்ளி. ஸோ நான் அப்பப்போ எப்பயாவது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது பட் நல்லது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஈவினிங் இதுதான் இருக்கும். ஒரு 6 o'clock போகிற டீ குடிப்பேன், குடிச்சிட்டு அவ்வளோதான். நம்ம நைட் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் போரிங்காக தான் இந்த வீடியோ போயிருக்கோம், அவ்வளோவா எந்த யூஸ்ஃபுல்லும் கிடையாது. ஸோ சும்மா நான் சண்டே என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். ஸோ நைட் ஆகிடுச்சு, நைட்டு நான் சாப்பிட்டேன், லைட்டாக ரசம் ஊற்றி சாப்பிட்டேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கல, சும்மா சாப்பிட்றது அதே வீடியோ எடுக்க காமிச்சா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அதனால் நான் அதெல்லாம் வந்து கவர் பண்ணலை. ஸோ அவ்வளோதான், இன்றைய டே எனக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ நைட் ஆகிடுச்சு, நான் வந்து தூங்க போகிறேன், நீங்களும் கரெக்டாக தூங்கிடுங்க 9 o'clock. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஜனனி, ஸ்டே லவ், பி ஹாப்பி, பாய்.